ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான் நம்ம தலை தோனி, தி எம்எஸ் தோனி. இன்றைக்கி மேட்ச் இருக்குல்ல, சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தோனி பற்றி பேசலாம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா, சார் திடீர்னு இப்போது 40 ஏஜுக்கு அப்புறமும் இப்படி டமால் டிமில் அடிக்கிறாரு, மற்றவங்களால ஏன் அடிக்க முடியாதுல, ஏதாவது காரணம் சொல்லுங்கன்னு நான் அலசி அரைஞ்சி சில டீட்டெயில் எடுத்துன்னு வந்திருக்கேன். எம்எஸ் தோனி எல்லாத்தோட முக்கியம், ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். உங்களுக்கு தெரியும், கடந்த 2 மாதமாக வெயில்லையும் இதுலேயும் ஒரு சொந்த ஊராகட்டும் சென்னை சேப்பாக ஆகட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். வெறும் 6 ஹிட்டிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நிறைய பேர் சோஷியல் மீடியாலே பார்த்துருப்பீங்க நெட்ஸில். ஸோ அவுட் சைடு தி ஆஃப் ஸ்டம்ப் லெக் சைடு எப்படி இருக்குன்னு அதுக்கு அதோடய பலன் தான் இப்போ அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்ஸை நீங்கள் இதுவே பாருங்களேன், எம்எஸ் தோனி 2022 எப்படி க்ரீஸில் நின்றுட்டு இருந்தார், 2024 எப்படி நிற்கிறார். நான் தமிழ்லேயே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்டாண்டிங் அந்த க்ரீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டு போகிறது. வெறும் பேட்டை தூக்கிட்டு வந்து இன்னும் ஸ்லாக் பண்ணுறங்கிறது, ஆஃப் சைடில் கவர் ட்ரை பண்ணுங்கள், இன்சைட் எஜ் ஆகி லெக்கில் போவோம், அப்படி கிடையாது. இவர் இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஷாட். காரணம் இன்னும் நீங்கள் ஸ்டாண்ட் அந்த க்ரீஸ், அதுதான் ஃபுட் ஒர்க். வெரி குட் பேட்ஸ்மேனோட ஃபுட் ஒர்க்லாம் நீங்கள் பாருங்களேன். இப்போ விராட் கோலி ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், சச்சின் டெண்டுல்கர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள். அவங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவ் பேக் ஃபுட்ல விளாடலாம். அதே மாதிரி தான் எம்எஸ் தோனி எல்லாத்துக்கும் மேலே 20 ஓவர் கீப்பிங் வேறு பண்ணுங்க இந்த வயசில். இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஜோக், இட்ஸ் நாட் ஈஸி. ரைட், இப்போ 2022 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவர் பேட் ஸ்விங் ஆகட்டும், எங்கே க்ரீஸ் நிற்கிறார் பாருங்கள், கொஞ்சம் முன்னாடி நின்றுந்துருப்பார் க்ரீஸை, வித் இன் த க்ரீஸ், ஸ்டம்புக்கும் க்ரீஸுக்கும் நடுவில் ஃப்ரண்ட் ஃபுட் பேடு, ஸ்மால் ரீச் தான் இருக்கும் டுவோர்ட்ஸ் த பால். 2022 ஒரு 2-3 வருஷம் முன்னாடி, ஈவன் 2010 கிட்டத்தட்ட அப்படி தான் அவர் விளையாடிட்டு இருந்தார். அவர் மெயினாக விளையாடி இந்தியாவுக்கு விளையாடும் போது கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட் அந்த மாதிரி தான் அந்த பேக் பண்ணல. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்களேன், இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட இந்த டோர்னமெண்ட்டில் அவர் அவுட் ஆகலை. பிகாஸ் இ ஸ்டேயிங் லோ, அவர் பாடி வெயிட் வந்து ஃபுல்லாக பாடி வெயிட்டை பேக் ஃபுட்டில் போகிறதுனாலையும் பேட் ஸ்பீட் ரொம்ப ஹையாக கிடைக்குது வேறு அவருக்கு. ஆஸ் இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன். பேட் ஸ்பீடு நீங்கள் பால் பேட்டை சர்றனுக்கு முன்னாடி ஒரு கோச்சிங்னா அது தனியாக, நீங்கள் கோச்சிங் சென்டர்லாம் போனால் உங்களுக்கு இப்படிலாம் தான் சொல்லி தருவாங்க. பேட் ஸ்பீட் ஹையாக கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக போகும் அந்த ஷார்ட்ஸு. பிகாஸ் இ ஸ்டேயிங் லோவர் அண்ட் கேன் ஸ்மாஷ் எனி பால். அதான் அந்த வே இஸ் டூயிங் நவ். எப்படி இப்போ அடிக்கிறாரோ அது மாதிரி எந்த பால் வேணாலும் இல்லை, அவரோட ஆர்ச், அவரோட அதுக்குள்ளே ஆர்க்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், 5th ஸ்டம்போ 4th ஸ்டம்போ லெக் ஸ்டம்போ மிடில் ஸ்டம்போ, யூ வில் ஜஸ்ட் ஸ்விங் இட். அதுலாமல் இப்போ எல்லாமே பேட்டிங் பிச் ஆகிடுச்சு, எல்லாரும் அடிக்கிறாங்கும் போது இவரையும் அடிக்கக்கூடாது. அவர் எலிவேஷன் பாருங்கள், பேட் ஸ்பீடோட எலிவேஷன், டிஸ்டன்ஸ் ஆஃப் த சிக்ஸ் பாருங்கள், 90 மீட்டர் 85 மீட்டர் ஏதோ. அண்ட் ஈஸ் ஈட்டிங் ஆஸ் ஃபார் ஆஸ் ஈ கேன், த மேக்ஸிமம் ஈட்டிங் ஃபெசிலிட்டி. இவரோட டாப் 5 பார்த்திங்கனால அவரோட கேரியர்லேயே சொல்கிறேன் நான், ஐபிஎல் கேரியரில் இந்த சீசன் தான் இவர் பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட். ஆமாம், 500 ரன் இப்போ டாப் 5 சொல்கிறேன், 500 ஸ்ட்ரைக் ரேட். இப்போது 20 ரன் அடித்தார் 4 பாலில் மும்பை இந்தியன்ஸ், ஹார்திக் பாண்டியாக்கு எதிராக ஞாபகம் நினைக்கிறேன் இந்த சீசனில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை இன்னொன்று, இதில் மினிமம் 20 ரன் வச்சுருக்கேன். 20 ரன் வச்சால் தான் இந்த மாதிரி லேட் ஆர்டரில் வரவங்க ஸ்ட்ரைக் ரேட் நம்ம சொல்ல முடியும். ஒரு பாலில் 6 அடிச்சுட்டு வந்து 600 ஸ்ட்ரைக் ரேட்லாம் சொல்ல முடியாது. இது கன்சிஸ்டண்ட்டாக 20 ரன் மினிமம். ஸோ மும்பைக்கு எதிராக 500 ஸ்ட்ரைக் ரேட்டு. அப்புறம் நீங்கள் 2013 அவ்வளோ பின்னாடி போனோம், 281.25 ஸ்ட்ரைக் ரேட் அவர், 45 ரன் ஆஃப் 16 பால்ஸ். அது புனே வாரியரும் ஒரு டீம் இருந்தது அப்போ, அந்த டீமுக்கு எதிராக புனேயில் அடித்தார் 2013 ஆச்சு, 11 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் ரேட் இப்போ தான் அவங்கவுங்க ஆஸ் யூ கோ ஓல்டர் ஸ்ட்ரைக் ரேட்டு, ஃபிட்னஸ்ஸு, ஐசைட் எல்லாமே போயிட்டே இருக்கும். இவர் தி கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். அதுதான் விண்டேஜ் தோனிங்கிறது. இன்னொன்று அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 262.25, 21 ரன் அடித்தார் 8 பாலில் டெல்லிக்கு எதிராக 2022, 2-3 வருஷம் முன்னாடி. அதுக்கு முன்னாடி இவங்க ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 255 ஸ்ட்ரைக் ரேட்டு, 51 அவுட்டாக 20 பாலில் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக. அது ஒரு எலிமினேட்டர் இம்பார்ட்டன்ட் மேட்ச் வேறு பெங்களூரில் நடந்தது 2012, 12 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அதோட கம்மி பார்த்தீங்கன்னா 240 ஸ்ட்ரைக் ரேட்டு, 24, அதில் மட்டும்தான் அவுட் ஆனார் 10 பாலில் ஆர்சிபிக்கு எதிராக பெங்களூரில் இது சின்னசாமி சைடில் 2013. இப்போ நான் சொன்ன 5 டாப் 4 அவுட் ஆகல, நாட் அவுட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால், அது ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் டெடிக்கேஷன். அதுவும் இல்லாமல் க்ரௌடு ஹாப்பி பண்ணுவது அந்த சீசனே விளாட்றேன். போன சீசன் கப்பு ஜெயிச்சுட்டு அவர் சொன்னார் இல்லையா, அவள் இப்போ ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நான் விளையாடுவேன், ஃபார் த ஃபேன்ஸ் ஹேவ் டு கிவ் இட் பேக். அதனால தான் சென்னையில் மட்டும் ஆறாவரம் இல்லை, அவர் எங்கே போனாலும் அவருக்கு ஏன் சவுண்ட் அவர் கொடுக்குறோம், அவர் டெடிக்கேஷன் கமிட்மெண்ட்டு. இன்னும் இந்த வயசுலையும் இன்னும் ரோல் மாடல் ஆகி இங்கே பாய்ஸ் பாருங்கள், 42 வயசுல மனுஷன் எப்படி கலகிற உலகமே மூக்கு மேலே கை வைக்கிது. எந்த கிரவுண்டு போனாலும் இன்னும் ஸ்டாண்டிங் ஒவேஷன் தான். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்குது ரீசெண்டாக சர்ஜரி வேறு ஆகிருக்கு, சர்ஜரி ஆகி அப்போ பெயினை காட்டவே மாட்டார் பாருங்கள். காமிச்சா எங்கள் பிளேயருங்களும் டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு கஷ்டப்படுறாரு, அது நல்லா தெரியுது. கீப்பிங் பண்ண மாதிரி ஆகட்டும், படிகளில் ஏறி போகிற மாதிரி ஆகட்டும், 21 கீப்பிங் இஸ் நாட் தட் ஈஸி. இப்போ விளாண்ட இந்த 8 மேட்சில் ஆர்சிபி குஜராத் டைட்டன் எதிராக அவருக்கு பேட்டிங் வரல, டெல்லிக்கு எதிராக தான் 16 பாலில் 37. அப்போது வந்து 4 ஓவர் 75 80 வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நினைக்கிற மாதிரி இவர் வந்து ஏன் முடியாதுன்ற மாதிரி அந்த 3 டாட் பால்
உடல் ரன் ஸ்ட்ரைக் வைக்கிறதுக்காக போல, இல்லைன்னா அந்த 16 பால்ல 37 4 4 3 6 ஸ்ட்ரைக் ரேட் 231 வைசாக்ல நடந்து சேஸ் ஆகும்போது, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்க்கு எதிர 108 கேகேஆர் எதிர 108 ஒரு ஒரு பால் க்ரௌடுக்காக தான் வந்தது. அப்புறம் தான் அந்த மும்பை இந்தியன் தான் மெயின் இப்போ டாக் ஆஃப் த டவுன் எல்லா இடத்துலையும் அந்த 4 பால்ல 20 ஹார்திக் பாண்டியா அடிச்சது 3 6 500 ஸ்ட்ரைக் ரேட் அட் வெங்கடே ஹோல் கிரவுண்டே கை தட்டுச்சு. ஆஸ் இட் இஸ் ஹார்திக் நேரமே சரியில்லை, உங்களுக்கு தெரியும் அவர் ட்ரேடிங் பண்ணதுலேருந்து அவரை வேற போட்டு அடித்தாங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, கவாஸ்கர் நான் படித்தேன் எங்கேயோ தமாஷுக்கு சொன்னாரா சீரியஸாக சொன்னாரா எனக்கு தெரியல, அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் தேடி பாருங்க இருக்கும் ஆர்டிக்கல், அந்த தோனி வந்து 2011 வேர்ல்ட் கப் இங்கே தான் ஜெயிச்சார், ஸோ அதனால அவருக்கு இதான் கடைசி மேட்ச்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, ஏன்னா அவர் நெட்ஸில் விளையாடுறத பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மேபி மும்பை இந்தியன்ஸும் அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு அந்த மாதிரி போலிங் போட்டாங்க பிறகுன்னு ஒரு சொல்லியிருக்காரு. சீரியஸாக சொன்னாரா தமாஷா சொன்னாரா தெரியல, அவர் ரிட்டையர் ஆகிறனார அதனால் போட்டிருக்காங்க பிறகுன்னாரு. அப்படி பார்த்தா நேற்று ஜேக் ஃப்ரேசரில் அவர் தான் 40 ரன் அடித்தார் 2 ஓவரில் தோனி, இவர் ஹார்திக் பாண்டியாவை அவர் ரிட்டையர் ஆக போகிறாரா, இவங்களுக்குலாம் இதே வேலையாக போச்சு. இவர் இவரை வந்து இந்த மாதிரி பொய்யான இதை பேசி பேசியே இவர் ஹார்திக் பாண்டியா பெரிய பிளேயர் ஆக்கி விட்டதுக்கு இந்த மஞ்சரேகர் கவாஸ்கர் நிறையா காமெண்டேட்டர் இதுக்கு காரணம். எது தப்பு அந்த இடத்துல தப்பு சொல்லணுமா இல்லையா, ஆ இவரை மாதிரி உண்டா எனி மொமெண்ட் யூ வில் கம் பேக் யூ வில் சி அதசி அதசி நம்ம போது இப்படி தான் இருக்கும். வேற நீங்கள் பீட்டர்சன் இயன் பிஷப் இவங்க பேசுகிற காமெடிலாம் பாருங்களேன் நியூட்ரலாக இருக்கும், இவங்க ஒன் சைடாக பேசுறதுனால ஓ ஹார்திக்னு நினச்சிக்க நம்ம பெரிய பிளேயர் இருக்கு அப்படின்ட்டுன்னு. இன்னும் காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாடலன்னா எல்லாரும் தோனி ஆகிட முடியாது. அவரே 2 வருஷமாக காம்படிட்டிவ்னா ரஞ்சி ட்ராஃபி விளையாடலை, டொமஸ்டிக் விளையாடல, இந்தியாவுக்கு 3 மேட்ச் விளையாட்டு, ஸோ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டா தட் இஸ் த திங். சாய் சுதர்ஷன் மிட்விக்கெட்டில் 6 அடிச்சா ஸ்மால் பவுண்டரிம்பாங்க, அதாவது வேற யாராவது அடிச்சா ஒரு கர்ன்னு முடிவாங்க அடிச்சா வாட் அ பியூட்டிஃபுல் ஷாட்டா பிரில்லியன் ஷாட்டு பிளிக்கு கிளிக்குன்னு. ஸோ இது மொதல் மாற்றணும் இந்த காமெடியில் அதை பேசுறதுலாம். எனிவே அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு எதிராக 28 ரன் 9 பாலில் அதுவும் அங்கே லக்னோவில் நடந்து 3 4 2 6 311 ஸ்ட்ரைக் ரேட் ஹோல் க்ரௌட் வாஸ் வெரி ஹாப்பி. இன்னொன்று சென்னையில் ஒரே ஒரு பால் தான் வந்தார் கடைசி மேட்ச் லக்னோக்கார 400 ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள். விண்டேஜ் தோனி தான் இதுதான், 2 மாசமாக விகரஸ் ப்ராக்டிஸ் எடுத்த அந்த மனுஷன் அவர் இன்னும் அவர் இனிமேல் தான் ஃபேம் வேணுமா மணி வேணுமா எல்லாம் இருக்குது அவர்கிட்ட. என்ன கேட்டிங்கன்னா அவர் இது பயோ படம் எடுத்தாங்களா அது ரொம்ப ஏர்லியாக எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ தான் எடுக்கணும் அந்த படம். எம்எஸ் தோனியோட ஸ்டோரி வந்து இல்லையா பயோகிராஃபி, இப்போது மேபி பார்ட்டு கூட இருக்கலாம் பாருங்க. இந்த இது நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா என்ன அழகாக மனுஷன் கலக்கிறாரு பா, ஸ்டாண்டிங் அந்த க்ரீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்றைக்குமே அவர் ஸ்டம்ப் ஆனது வெரி ரேராக தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஸ்டம்ப் எப்படின்னா க்ரீஸ் விட்டு வெளில வந்து லாப் பண்ண வந்து பால் டர்ன் ஆச்சுன்னா கீப்பர் ஸ்டம்ப் பண்ணுவார், அவர் வித்இன் த க்ரீஸ் தான் எப்போதுமே இருப்பார் பாருங்கள். 2022 ஆகட்டும் 10 ஆகட்டும் 2022 என்ன கால் முன்ன பின்னே தான் கொஞ்சம் இருக்குமே தவிர, and he is a very good judger of the ball because he is a keeper also, he is the best keeper and record says naan solla varanum ungalukku avasaram illa adanalada avaru vandu epoda solla keeper ah irukumbodhu bowler ku intimation kuduttaar irupaar idhe paathirana inge succeed avaraaru sri lanka nadumbodhu avlo adi uludhu because idhe hardik pandya dhoni keela nadumbodhu star aanadhu india ku so ipoye kashta padraaru you know you have to learn adala learn pannama na apdi dhaan pattikitti illa pottu vanda apdi dhaan netu kuda pa mumbai thottaanga evlo dhaan adha pathi pesuradhu first innings mattum potrukan paarna na adha poi paarenga இது இல்லாமல் உங்களுக்கு எது அவரோட இன்னிங்ஸ் பிடிச்சிருந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் செஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு, நிறைய பேர் தோனியை அப்டேட் கொடுத்து தோனியை பற்றி பேசுங்கன்றதுனால தான் தோனியை பற்றி அவரோட ஸ்டான்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நான் பண்ணிட்டேன் நான். ரைட், கருத்துக்கள் வரவேற்கப்படும் எல்லாத்துக்கும் பதில் அப்புறம் பார்த்து நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.